குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் லக்னமாகவும் இருக்கலாங்க, மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சூட்சுமமான பரிகாரம் என்ன, சூட்சுமா நம்ம என்ன வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த, சூட்சும ரகசியங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், நம்ம பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம், இதுதான் வாழ்க்கை அப்படிங்கும்போது ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு திடமான நம்பிக்கை வேணும். அந்த திடமான நம்பிக்கை நல்ல ஒரு விதத்தில் அதை பயன்படுத்தணுங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு நட்சத்திரத்திலேயோ ஒரு ராசியிலேயோ பிறந்திருப்போம். இது தெரியாதவங்கள்லாம் ஆதிகாலத்தில் இருந்திருக்காங்க. ஏன், என்னும் நம்மளுடைய முன்னோர்கள் கூட நிறைய பேருக்கு ஜாதகமே இல்லாமல் அவங்க வாழ்ந்திருக்கக்கூடும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அஸ்ட்ராலஜியை வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்போடும் இருக்காங்க, நல்லா பார்க்குறவங்க இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கடவுள் பக்தி அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த நம்பிக்கைக்கெல்லாம் ஒரு அடித்தளம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன ராசியில் பிறந்திருக்கோம், என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், எப்படியெல்லாம் வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கையை வந்து நம்ம உயர்த்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்புங்க. அப்போ இந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஜாதக கட்டம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். 12 பாவகமும் நல்லா இருந்து நம்மளுடைய தசாபுத்தியும் நல்லா இருந்தால் உயர்ந்த நிலைக்கு நம்ம போகிறோம். அப்போ நம்மளுடைய நிலையும் தராதாரத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை செயல்பாடுகளையும் ஒரு உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்லக்கூடியது எது அப்படின்னா, ஜாதகத்துடைய கட்டமைப்புகள். அப்போ அந்த கட்டமைப்புகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லக்னம் நல்லா இருக்கணும். எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒரு ராசியில் பிறந்திருக்கக்கூடும், அப்படி இல்லைன்னா லக்ன அமைப்பில் பிறந்திருப்போம். அப்போ லக்னமும் ஒரு பாவகத்திலையும் ஒரு ராசியும் ஒரு பாவகத்தில் இருக்கும். அப்போ இந்த லக்னத்துக்கு ராசிக்கு, இப்போ ஒரு மேஷம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ விருச்சிகம் அப்படிங்கிறது 8 பாவகம், அப்போ விருச்சிக ராசியில் பிறக்கிறோம், அப்போ மேச லக்னத்தில் பிறக்கணும், அப்போ லக்னமோ ராசியோ 6-8 அப்படிங்கிற சஷ்டாங்க தோஷத்தில் பிறக்கக்கூடாது. அப்போ நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் லக்னமும் லக்னம் என்ற அதிபதியும் ராசியும் ராசி அதிபதியும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தருமே இதை வந்து நீங்கள் எங்களுடைய கட்டத்தை பார்க்கும் பொழுது எந்த அதிபதி எங்கே இருக்குது அப்படிங்கிறத செயல்பாட்டுக்கு கொண்டு வருதுங்க. அப்போ நீங்கள் லக்னம் புள்ளி அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். ஒவ்வொரு பாவகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்குது, 9 பாதம் வீதமாக. அப்போ அந்த 9 பாதத்தில் ஏதாவது ஒரு பாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அது அமையும். அப்போ லக்னம் கெடவே கூடாது. 6-8-12 அப்படிங்கிறது கண்டிப்பாக மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ பணவரஸ்தானம் அப்படிங்கிற ஒரு குபேர தத்துவத்தை கொடுக்கறது 8 இடம், ருணரோக சக்துரு ஸ்தானத்தை சொல்கிறது 6 இடம். இப்படி ஒவ்வொரு பாவகத்துக்கும் இடத்துக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குங்க. இப்படியெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய ராசியும் லக்னமும் நல்ல அமைப்பின் கீழே அந்த அதிபதி வாங்கின சாரம் சிறப்பாக இருந்து நம்மளுடைய தசாபுத்தியும் நல்லா சப்போர்ட் கொடுக்கும் பொழுது ஒரு பிரபலிய யோகமோ அல்லது ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடிய அந்தஸ்தை வரக்கூடிய என்ன நினைக்கிறோமோ அது ஒரு சாதனைக்கு உரித்தான ஒரு செயல்பாட்டுக்கு அந்த ஜாதகம் ஒரு வேலையை செய்துங்க. அப்போ இந்த அமைப்புக்கு எல்லாருமே சாத்தியமா அப்படிங்கிறது கிடையாது. சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு இடர்பாடை தர்றது, கஷ்டத்தை கொடுக்கறது, ஒரு மனக்கவலையை கொடுக்கறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எல்லாமே காரணம் கர்மவினை. அப்போ நம்மளுடைய கர்மவினைக்கு வந்து காரணம் லக்னம் பிறப்பிலேயே எந்த லக்னம் எந்த ராசியில் எந்த அமைப்பில் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அதனுடைய முன்ஜென்ம கர்மா என்ன, இப்போ நம்ம செய்யக்கூடிய கர்மவினை என்ன அப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ 1-5-9 அப்படிங்கிறது திரிகோண பாவகம், கேந்திர பாவகம் அப்படிங்கிறது வந்து 1-4-7-10 அப்போ இந்த மாதிரி அமைப்பில் லக்னமோ ராசியோடைய அதிபதியோ கேந்திர திரிகோணத்தில் அமைந்தாலே அவங்க ஒரு லட்சாதிபதியாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ நம்மளுடைய அந்த புள்ளிங்கிற சொல்லக்கூடிய லக்ன புள்ளி மறைவு ஸ்தானத்துக்கு போகக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சு பார்க்கணும். அல்லது உங்கள் குழந்தைங்களாலையாவது உயர்வு இருக்கா, ஒரு மனிதன் பிறக்கிறான், நமக்கு என்ன வந்து நம்மளுடைய கர்மவினைப்படி நம்ம ஒரு கல்வி அமையிறது, தாய் தந்தையுடைய வழிநடத்துதல் படி நமக்கு ஒரு வாழ்க்கை அமையிறது, வாழ்க்கையிலே நம்ம ஜெயிச்சு நமக்குன்னு ஒரு
வாரிசு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் பொழுது அந்த குழந்தைகள்னாலையாவது நமக்கு ஒரு விமோச்சனம் உண்டா? இப்படி ஒவ்வொரு படிநிலையிலையும் நம்மளுடைய வயதோட்டத்தை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயத்துக்கு எல்லாமே லக்னமும் ராசியும் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இதனுடைய அதிபதி எப்படி இருக்குது, அதுக்கு தசாபுத்தி பகையாக இருக்கா அல்லது முரண்பாடான விஷயம் இருக்குது? என்னங்க முரண்பாடு? பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இப்போ சரம் சிரம் உபயம்னு இருக்குது இந்த ராசிக்கு. அப்போ இந்த சரராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படின்னு கேட்டால், அப்போ மேஷம் சரம்ங்க. அப்போ மேஷம் சரம் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு சரராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதினோரா பாவம் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாதகாதிபதியாக வரும். அதே வந்து ஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு, இதே போல தான் ஒவ்வொரு கட்டமும் நம்ம தொடர்ந்து கொண்டு வருவோம். அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் பாவகம்தான் வந்து பாதகாதிபதியாக வருது. ஏழாம் பாவகம்தான் வந்து இப்போ மிதுனம். மிதுனம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உபயம். அப்போ இந்த உபய ராசி லக்னக்காரங்க இருக்குது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் பாவகம்தான் உங்களுக்கு பாதகாதிபதியாக வருது. இந்த மாதிரி பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குமா? இப்போ குரு மகாதேசம் நடக்குது, ஆறாவது திசையாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதகத்தை விளைவிக்கும். சனி மகாதேசம் இப்போ மிருகஷீடத்தில் பிறந்திருக்காங்கன்னா நாலாவது திசையாக வரும். அவங்களுக்கு என்னென்னா மாரக திசையாகவும் ஒரு பாதக திசையாகவும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அஷ்டமாதிபதின்னு இருக்குதுங்க. அப்போ அஷ்டமாதிபதி சாரம் வாங்கியிருக்கா இப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு முரண்பாடான விஷயங்களை பாதகாதிபதியோ அஷ்டமாதிபதியோ இந்த மாதிரி அமைப்பையும் கொண்டு மாரகாதிபதி அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளும் வரும்பொழுது நம்மளுடைய லக்னமோ ராசியோ எதை எதை நிர்ணயிக்குது அப்படின்னா வாழ்க்கை தரத்தை குறைக்கிறவரோ அல்லது நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் ஒரு இழப்பையோ இறப்பையோ கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை தள்ளப்படுது. நம்ம வந்து இதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருந்துங்க. அப்போ நம்மளுடைய ராசி லக்னம் நல்லா இருக்கா, இதன் மேம்படுத்துறதுக்கு என்னென்ன அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதை லக்னமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்வியல் பரிகாரம் ப்ளஸ் ஆன்மீக பரிகாரமாக ஒவ்வொரு ராசிக்காரனும் பதிவை பார்க்கலாம். கடக ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த பதிவில் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான சூட்சுமமான விஷயங்களையும் ரகசியமான பரிகாரத்தையும் சொல்லிக்கிட்டே வரோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள். சரிங்க, கடக ராசி லக்னம் அப்படின்னாவே அன்பு பாசம் தாயுள்ளம் கொண்டவங்க. கால புருஷனுக்கு நான்காவது பாவம், அதாவது சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு அற்புதமான பாவகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசி. இந்த பாவகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூஷம் ஆயில்யம் இருக்கக்கூடிய அமைப்பு. இதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இவ்வளவு இருந்தாலும் பூசங்கிற சனி பகவான் இங்கே தான் இருக்கார், அதில் தான் குரு பகவான் உச்சம் பெறார். முழு நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ முழு நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் மிக ஆதிக்கம் கொண்டது. இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு எப்பயுமே உண்டுங்க. எதையுமே முன் யோசனையோட செய்யக்கூடியவங்க. ஆசிலஸ் மைண்டு, ஏன்னா அந்த சந்திரன்கிறது அப்படின்னு நிலை தடுமாற்றம், எதையுமே கற்பனா சக்தி, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நிறைய கற்பனை சக்தி உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். அதான் பூர்வீக சொத்துலேயோ அல்லது தந்தை வழியிலேயோ எப்பயுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும், ஒரு இழப்பை கூட கொடுத்துருக்கலாம் சிலருக்கு. ஏன்னா தந்தை வழியில் வரக்கூடிய வருமானமோ சொத்துக்களோ நமக்கு வராமல் போகும். ஏன்னா ஆண் பெண் இருவருக்குமே தான் இந்த லக்னமும் ராசி நம்ம பலாபலன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்கும். எப்பயுமே அரை கிலோமீட்டர்லேயோ அல்லது பக்கத்திலேயோ ஒரு நீரோடை, ஒரு குளம், ஆறு, ஏரி, ஏன் அப்படியே இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு கிணறாவது இருக்கும். அப்போ இந்த கிணறு இருக்கலாம் அல்லது செப்டி மாதிரி டேங்க் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கலாம். அப்போ நீர்நிலை பகுதியில் வசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கடகராசி கடக லக்னக்காரங்க எல்லாருமே. அதே போல் தாயுள்ளம்னு சொன்னோம். அப்போ நிறைய பேர் வந்து பாருங்களேன், அம்மாவை நான் வச்சு தான் பார்த்துப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கக்கூடியவங்க ஆண்கள் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மாவை பார்க்காம தாயை வந்து பார்க்காம அண்ணன் வீடு தம்பி வீட்லேயே விடுறது அல்லது ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுறாங்க, இது மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து விடவே மாட்டாங்க. அதே போல் லவ்வபிள் பர்சன், எதையுமே நேசித்து செய்யக்கூடியவங்க, யாசித்து ஒரு விஷயத்தை வந்து ஜெயத்தை செய்யக்கூடியவங்க இவங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். தொழில் அப்படிங்கும்போது இவங்க அரசியல் அரசு துறையிலெல்லாம்
வெளி வட்டாரத்திலேயே இவங்க நல்லா ஜெயிப்பாங்க. வீட்டில் தான் இவங்க வந்து எலி, வெளியில் புலி அப்படிங்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வீரமாக நம்மளுடைய விஷயத்தை எப்படி பேசணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா வந்து இவங்க காரியத்தை நல்லா வந்து தடையில்லாமல் செஞ்சு வெற்றியை பெறக்கூடியவங்க. கடக லக்னம் கடக ராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த லக்னத்தில் பிறந்தவங்களாம் ரெண்டு மூணு பேர் வந்து சீயமாக இருந்திருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற உங்களுக்கு இன்னும் தலைமைத்துவம் அப்படிங்கிற மாதிரி நல்லாயிருக்கும். தாய் தந்தை வழியிலேயோ அம்மா அப்பாவிலேயோ ஒரு வந்து ஒரு மனக்கசப்பு இருக்கலாம். தாய் தந்தை வந்து நல்ல ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம். அதாவது பூர்வீக விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். குழந்தை பாக்கியம் அப்படிங்கும் போது பெண் குழந்தை இருக்கும், அதிகமான குழந்தை அப்படிங்கிறது வந்து வரம் இவங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டமான விஷயத்தான் இருக்கும். ஸோ அப்போ லவ் மேரேஜும் உங்கள் ஃபேமிலியில் நடந்திருக்கும். அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, டீச்சிங்கில் இருக்காங்க, ஒரு கலெக்டரேட், ஒரு கெசட் ஆஃபீஸர்லாம் வந்து கடக லக்ன ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சைன் பண்ணுவாங்க. அப்போ தன்னகத்தே சுயநலமாக ஒரு சுய சிந்தனையோடு வந்து ஒரு சுயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடியவங்க யாருன்னா நீங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாலு பேர்த்துக்கு நல்லதாக வாழக்கூடியவங்க, நல்ல எண்ணம், பாசம், அம்மாங்கிற ஒரு பந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்கெல்லாம் நீங்கள். இப்படியெல்லாம் குணமாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் அப்படின்னு வரும்போது அதை ஆர்வத்தோட கவனத்தோடு செஞ்சு அதை வந்து இப்படி தான் அப்படிங்கிற ஒரு முறையோடு செய்யக்கூடியவங்க நிறைய பேர் தொழிலதிபராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இவ்வளவெல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய கிரகங்கள், நம்மளுடைய கோச்சார கிரக பயணம், தசா புத்தி இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதில் ஏதாவது வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துறது, நமக்கு வந்து அது வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காம கிரக சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேங்க, தசா புத்தி என்னை வச்சு செஞ்சிருச்சுங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அனுபவிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஒரு பீரியடு, ஒரு பீக் கவரில் இருக்கிறது, நல்ல ஜெயிச்சு வர்றது, அப்புறம் அப்படியே டவுன் ஆகிறது, இதெல்லாம் நம்மளுடைய கரும வினை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பரிகாரம்னு வேணுங்க. நம்ம ஒரு முன்னேற்ற தடையாக இருக்குது, எதை செஞ்சாலும் காரியத்தடை, திருமணமே ஆகலைங்க, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுடைய வயதோட்டத்தை பொறுத்து தான் நம்மளுடைய ஜாதக கட்ட அமைப்பை பலாபலனை தெரிஞ்சுக்கணும். இருப்பினும் நம்மளுடைய ராசி லக்னம் இதுதான் அப்படின்னு ஒரு தலையெழுத்து தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ கல்வி அப்படிங்கும்போது இந்த கடகராசி லக்னக்காரங்க நீர்நிலை சார்ந்து இந்த ஷிப்பில் வேலை செய்கிறது, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய, ஏன்னா ஜலராசிங்க, அப்போ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அல்லது வெளியூர்லேயாவது போய் வழி வசிப்பீங்க. இப்போ ஒரு பெங்களூர் போயிடுறது, ஒரு சென்னை போயிடுறது, இது மாதிரி நகரியமாக இருக்கக்கூடிய அமைப்பில் போய் அந்த நகரத்தில் வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அப்படிங்கலாம் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் இருந்தாலும் நமக்கு நிறைய வருமானம் இருக்குங்க. ஆனால் எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, நல்ல கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 5 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க. இப்போ பாருங்களேன், இப்போ அட் ப்ரெசண்ட்டு பார்க்கும்போது அஷ்டமத்து சனியெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்து சில விஷயங்களை நீங்கள் போராடி ஜெயிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி கடகலக்னம். அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமாக நம்ம வாழ்வியலும் கோயில் பரிகாரமும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்பயுமே டைமண்ட் கற்கண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை கற்கண்டு இருக்கும், அதை வந்து ஒரு பாக்கெட்டை மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக நீங்கள் பூஜைக்கு என்ன நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ உங்களுடைய சாமி ரூமில், சாமி படத்துக்கு முன்னாடி, எந்த படமாக இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வ படமாக இருந்தாலும் சரி, வீட்டு பூஜை அறையில் எப்பயுமே டைமண்ட் கல்கண்டு இருக்கணும். இது நீங்கள் கிளம்பி வெளியே போகும்போது 3 பீஸ் எடுத்து நீங்கள் வாயில் போட்டுட்டு போங்க. சுக்கரனுடைய ஆக்டிவேட் அங்கே ஆகும், சந்திர பகவானுடைய நிலை தடுமாற்றம், மன தடுமாற்றம் உங்களுக்கு நீங்கும். இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. தினமும் சாப்பிடுவது சிறப்பான விஷயத்தை கொடுக்கும். சரிங்க, இன்னொரு விஷயம், சனி பகவான் உங்களுக்கு அவ்வளவு நல்லது செய்ய மாட்டார், அது வந்து உங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். அதனால் நீங்கள் வேப்பெண்ணெய் அப்படிங்கிறது கொஞ்சம் கசப்பான விஷயந்தான், இருந்தாலும் ஒரு 100 ml வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வேப்பெண்ணெயை தலையில் உச்சியில் வைக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வைக்கக்கூடிய விரல் மோதிர விரல், மோதிர விரலில் லைட்டாக இப்படி தொட்டு எடுத்து உச்சந்தலையில் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சொட்டு தான் வச்சுக்கிட்டே போகணும். நீங்கள் வெளியே போகும்பொழுது அல்லது குளிச்சுட்டு வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். மற்ற கிரகங்கள், பாவ கிரகங்களுடைய தொடர்பு அல்லது உங்களுக்கு கஷ்டப்படுறவுடைய அமைப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கக்கூடிய அமைப்பை இருக்கும். இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம், நீங்கள் அதே போல் 1 ரூபாய் காயின்,
நிறைய ஒரு ரூபாய் காயின் எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் இது ஃபாலோ பண்ணுறது நல்லது. முக்கியமான காரியத்துக்கோ முக்கியமான விஷயத்துக்கோ நீங்கள் வெளியே போகும்போது நாலு முச்சந்தின்னு சொல்லுவாங்க, அந்த நாலு முச்சந்தியில் நீங்கள் ரூபாய் காயினை போட்டுட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வர காரியம் ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். அந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனமான நல்ல ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். இதெல்லாம் கேட்டு பாருங்கள். நீங்கள் சொல்கிறது எல்லாமே செய்ய முடியுமான்னு, கண்டிப்பாக சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் இதெல்லாம் வந்து சூட்சுமமாக உங்களுடைய ஐந்தாம் பாவகம் ஆறாம் பாவகத்துடைய நிலைப்பாடை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த தாந்திரிய பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பு. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் புளிப்பு சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய புளிப்பு மிட்டாய் வாங்கி தான தர்மமும் பண்ணலாம், அல்லது உங்கள் ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ நீங்கள் வச்சுக்கலாம். அந்த புளிப்பு மிட்டாய் வாயில் போடும் பொழுது உங்களுக்கு அந்த நாள் ஒரு சுவையான நாளாகவும் நல்ல நாளாகவும் ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஒரு புகழின் உச்சியில் இருக்கீங்க, எப்பயுமே நல்ல பேர் வாங்கணும் இல்லை, திடீர்னு நான் கெட்ட பேர் வாங்க முடியாது. ஒரு வம்பு வழக்கு இருக்குது, அந்த வம்பு வழக்குலேருந்து நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வேணும் அப்படிங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி புளிப்பு மிட்டாயை நீங்கள் ஒரு தானமாக கொடுக்கலாம், அல்லது புளிப்பு மிட்டாய் நீங்களும் ஒரு வாயில் போட்டுட்டு போங்க. அந்த விஷயம் அந்த காரியம் நல்ல ஒரு தடையில்லாமல் ஒரு நல்ல ஒரு விஷயமாக நடக்கும் அப்படிங்கிறதான் இதெல்லாம் நம்ம வாழ்வியல் பரிகாரமாக சொல்கிறோம். சரி, இதை விட இன்னும் சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிபாடு முறை அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அம்மன் வழிபாடு சிறப்புங்க. எந்த அம்மன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னாரி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசித்த பெற்ற கோயில் இருக்குதுங்க, அல்லது சமயபுரம் மாரியம்மன் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம கும்பிடுவோம், தாயே அம்மா அப்படின்னு தான் சொல்லி கும்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு கோயிலில் எந்த கோயிலுக்காக நீங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போயிட்டு, நீங்கள் திங்கக்கிழமைங்கிறது உங்களுக்கு விசேஷம், அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் போகலாம். போய் நீங்கள் வருடம் ஒரு தடவை இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு புடவை செவப்பு கலரோ அல்லது மஞ்சள் கலர்லேயே ஒரு புடவை வாங்குங்க. ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கி கூட நீங்கள் சாத்தலாம். சாத்தி தேங்காய் பழம் மங்கள பொருட்கள்லாம் வச்சு வழிபாடு எடுத்துட்டு நல்லா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து உங்களுடைய மனக்குறைகள் எல்லாமே தீர்க்க சொல்லி வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு சுபிக்ஷமான அந்த வருடம் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நம்ம இதை எடுத்து வேறு வேறு விதமாக நம்ம சூட்சும ரகசியத்தையும் ஒரு பலாபலனோட சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ராசியான சிம்மத்துக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.